இங்கிலாந்திற்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3-20 ஓவர் போட்டி மற்றும் 3-4 போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் முதல் 20 ஓவர் போட்டி சவுத்தம் டவுனில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதன்படி இறங்கிய இந்திய அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா 33 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்கள் சேர்த்தது. இந்த நிலையில் 199 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 33 ரன்கள் எடுப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்தது. அந்த அணியின் வீரர் மொயின் அலி மட்டும் சிறிது நேரம் அதிரடியாக விளையாடினார். இருப்பினும் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து வெளியேறியதால் இங்கிலாந்து அணி 148 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணி தரப்பில் ஹர்திக் பாண்டியா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினாா்.